இல்லை இது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், அது வேற மாதிரி கான்செப்ட், இது வேற. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள நடக்க மாதிரி தான் இருக்கும். நார்மல் ஒரு டீமுக்குள்ள படத்தில் எந்த ரொமான்ஸ் சீனும் இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப் மாதிரி தான் காட்டுறாங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே நடக்கிறது ஒரு கேரளாவில் வந்து ஹைதராபாத்தில் வந்து நடக்கிற மாதிரி கதை. ஹைதராபாத் சென்னையிலையும் வருது கதை படத்தில், எல்லாம் மூணு ஸ்டேட்டும் காக்கிறதுனால அப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஓவரால் படம் நல்லாயிருக்கு. இன்டர்வல் சீன் நல்லாயிருக்கு. பார்க்கறது காரணம் இப்போ ரெண்டு மூணு படம் மலையாளத்தில் வந்துச்சு, மஞ்சுமால் வாய்ஸு இது, அதுக்கப்புறம் நம்ம மம்முட்டி சார் நடித்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் இதையும் பார்க்கணுன்னு மலையாள படம் இப்போ எல்லாமே நல்லா இருக்குது, அதனால் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். லவ் தான் ப்ரோ, லவ் பண்ணுறவங்களுக்கு இதாகும், நமக்கு தெரியல, லவ் தான் மேஜராக. இல்லை ஆக்சுவலி இது மலையாளத்திலே நல்லா இருக்கு சொன்னாங்க, பார்க்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு, சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நல்லா இருந்தது, டப்பிங்குமே நல்லா இருந்தது. அப்படி எதுவும் இல்லை, பட் ஓவராலவே படம் வந்து ஒரு நல்லா ஃபீல் குட் மூவி, தென் நல்ல ஒரு காமெடியாக இருந்தது. இப்போ அந்த ட்ரெண்ட் ஆகிடுச்சுல, மலையாளம் படம் நல்லா இங்கே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. மஞ்சுமால் பாய்ஸு, இப்போ பிரேமலு, ரீசெண்டாக எல்லாம் நல்ல படத்தை வரவேற்கிறாங்க. பிரம்மயுகம் கூட ஆல்சோ ஐ ஹவ் சீன், நல்லா இருந்தது. இப்போ நல்லா வெல்கம் பண்ணுறாங்க ஆல் லாங்குவேஜஸ் மூவியும். ஸோ நல்ல விஷயம் தான் சினிமாவுக்கு. தமிழ்லேயே அந்த மாதிரி நல்லா படம் ஃபீல் குட் மூவி வந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் எல்லாமே நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது. அவங்க ஒரு வைபாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வைபாக இருந்தாங்க. அந்த இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கும், ஜேகே ஆதின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், நல்லா இருந்தது. அது எல்லாமே நல்லா இருந்தது அந்த வகையில். அதுதான் ஒரு நினச்சோம், அப்போவே கொடுக்கும் போதே இவருக்கு அது பேக் ஃபயர் ஆகும்னு நினச்சோம், அதே மாதிரியே பேக் ஃபயர் ஆச்சு. எது அது அது தெரிஞ்சிருச்சு. அவங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது கூட இந்த வீடு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு வாங்க, அப்போவே தெரிஞ்சிச்சு ஓகே அவன் மேலே தான் விழுந்திருக்கோம் அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக எக்ஸ்பெக்டடாக வந்தது, அதே மாதிரி நல்லா இருந்தது. எல்லாமே கனெக்டடாக இருந்தது, ஹிண்ட்டாக இருந்தது, ஃபீல் குட்டாக சூப்பராக இருந்தது. நல்ல மூவி, நல்லா இருந்தது. இல்லை அப்படிலாம் கிடையாது, இது வந்து தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது. எல்லாம் ஒரு யூஷுவல் ஸ்டோரி தான், பட் அவங்களோட ஸ்க்ரீன் பிளே, பட் கேரக்டர் போர்ட்ரே அதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான், யூஷுவல் கேரக்டராக இல்லாமல் அவங்களோட கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இருந்தது அவங்களோட ரோலும். கதைன்னு இருக்கணும் தான், பட் ஆனால் படம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்கு படம். அப்படின்னு இல்லை, அந்த யூகே போகிற சீனு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. யூகே ட்ரை பண்ணால் அது வந்து சக்ஸஸ் ஆகலை, அதெல்லாம் நல்லா காட்டியிருந்தாங்க. ஆமாம், அது வந்து உங்களுக்கு இடையில வந்து ஸ்லோ மோஷனில் போட்டாங்க, அதனால நல்லா இருந்துச்சு, அது சீன் நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், ஏன்னா போன மலையாள படம் வந்ததுனால அந்த படம் ஹைப் ஆயிடுச்சு. அந்த மஞ்சுமால் பாய்ஸ் மலையாள படம் நல்லா ஓடினதுனால இந்த படம் கொஞ்சம் ஹைப் ஆயிடுச்சு. லவ் சீன் தான். ஆ, மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ஆ, பாட்டுமே இடையில ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. ஆ, அதெல்லாம் எதுவுமே தெரில. நல்லா தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, உங்களுக்கு மலையாள படம் மாதிரி தெரில. மலையாள படம் தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி எடுக்கிறாங்க. இங்கே ஒரே கேங்ஸ்டரு, கத்தி குத்து, சண்டை, போதை இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் கூட அந்த மாதிரி தான், ஒரு ஜாலியாக ஒரு லவ் ஸ்டோரி, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. நானே ஆக்சுவலாக மஞ்சுமல் பாய்ஸுக்கெல்லாம் ஏன்டா ஒரு லைஃப் போடுவீங்க, நானே திட்டினேன். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி படம் தான் வேணும், ஒரு மாதிரி ஜாலியாக ஃபீல் குட்டாக நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்குமே நம்ம தோன்ற விஷயம் தானே. அது ஒரு ஹாப்பியாக எடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு ஒட்டாத மாதிரி இருந்தது, படம் பார்க்க பார்க்க அது நல்லா இருந்துச்சு. ஒரு நல்லா இருந்தது படம், நல்ல ஃபீல். ஆமாம், இது லவ் தான். அதாவது ஒரு லைஃப் லாங்காக சிங்கிளாகவே இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு ஒரு லவ் எப்படி செட் ஆகுது, அது கடைசி நேரம் வரைக்கும் அவனுக்கு எப்படி கொண்டு போகுதுன்றது தான். ஒரு ஜாலியாக நம்மள மாதிரி பசங்க அந்த மாதிரி தான், எதுவுமே படிப்பு வராது, வேலையும் கிடைக்காது, நினச்சதும் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறப்போ லைஃப் எப்படி மாறுது அப்படி தான். எனக்கு க்யூட்டாக, எனக்கு வந்து வாணி போச்சின் மாதிரியே ஒரு ஃபீல், நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு பார்க்குறம்போது குட்டி வாணி போச்சின் மாதிரி இருந்தாங்க, அது மாதிரி நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் தான், அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுற சீனு செம்மையாக இருந்துச்சு. தமிழ் மாதிரி தான் இருக்குது, நல்ல ஃபேமிலியாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆமாம், நல்ல விஷயம் தான் அந்த பேன் இண்டியா ஃபிலிம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த படம் இருந்தாலும் நல்லா இருந்தால் அது சப்போர்ட் பண்ண வேண்டியது தான். இல்லை இல்லை, இப்போ இருக்க ஒரே விஷயம் எல்லோரும் எதிர்பார்க்குறது வந்து எந்த கருத்து ஊசியும் போடாமல், எந்த அரசியலையும் பேசாமல், எதுவும் இல்லாமல் ஒரு படம் வந்தாமல். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் அடி வாங்கி தான் வீட்டில் உக்காஞ்சிருக்காங்க. ஒரு ஃபன் என்டர்டெய்னர் தான் இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குறது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அது இருக்கிறதுனால தான் வந்தோம்.
இப்போ சிவகார்த்திகேயன் படம்னா ஏன் போகிறாங்க ஃபேமிலியோட? ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்ட்டு. அதே மாதிரி அதே மாதிரி இதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னான். ஸோ அதனால் ஓகே, நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி அவ்வளோதான். ஒரு உங்களுக்கு ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது, ஏன்னா ஸ்டார்டிங் சீனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்றதை ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சீன் என்ன ஃப்ரேம் பை ஃப்ரேமே தெரிஞ்சிடும். இல்லை ஸ்டார்டிங்கே காமிச்சிடுறாங்களே, ஒரு உங்களுக்கு ஒரு பையன் இந்த மாதிரி இருக்கான், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைஃப் ஸ்டைல் காமிச்சிடுறாங்க, அப்போ ரெண்டு லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஏதோ மிங்கில் ஆக போகுது ஆட்டோமேட்டிக்காக. குஷி வேறு ப்ரோ, அது வந்து வேறு மாதிரி, அது வேறு. இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் என்ன ஃபன்னாக என்டர்டெயினாக இருந்தால் பிடிக்கும் அவ்வளோதான். அது